स्मरणं यजे राम राम जलधे प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शाहस्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधीर्यं तद्भजत्तमरोगदा अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत् स्मरणानन्द श्रीयपुरियान परमात्मा सर्वेश्वरन् பக்தலோகத்தை ரட்சிப்பதற்காக தர்மத்தை அனுஷ்டானம் செய்யணுங்கிறதுக்காக சுவாமி ராமாவதாரம் பண்ணினால் அந்த ராமாயண சரித்திரத்தை குசலவால் பூர்வ சரித்திரம் விஸ்வாமித்ர சக்கரவர்த்தி பதித்தருடைய ஆசிரமத்துக்கு போனால் அந்த சைன்யங்களுக்கும் விஸ்வாமித்ர மகரிஷிக்கும் ஆதித்யம் அனுபவிச்சால் போஜனம் பலகாரம் எல்லாம் தங்கிட்ட உள்ள பசுமாட்டை கூப்பிட்டால் சபலேனு பேரு நீ சிருஷ்டி பண்ணி அவளை திருப்தி பண்ணி வைக்கணும்னா உடனே இந்த பசுமாடு ஆகாராதிகளை சிருஷ்டி பண்ணி அந்த சைன்யங்களுக்கு ஆதித்யம் அனுபவிச்சால் விஸ்வாமித்ர மகரிஷிக்கு ஆச்சரியம் சந்தோஷம் இப்படி பத்தாயிரக்கணக்கான சைன்யங்களுக்கு உடனே சிருஷ்டி பண்ணி ஆகாராதிகளை கொடுத்ததேன்னு சந்தோஷம் ஏன் இந்த பசுமாட்ட நாம ஓட்டின் போலாமே நம்ம ராஜாங்கத்துக்கு ஆதித்யம் நிவிப்பதற்கு ஆனுகூல்யமா இருக்குமே அம்மா போஜனம்னா அதுக்கு தகுந்த சாமான்கள் வாங்கணும் சாகாணி கரிகா மிச்சபடி பரிசாரகால் 50-100 பேர் வேணும் இந்த விமான ஓட்டின் போயிட்டா எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தோணிச்சு இந்த விஸ்வாமித்ர சக்கரவர்த்திக்கு உடனே வசிஷ்டர் சொன்னார் ஒரு 100,000 பசுமாடு தர உங்கள்கிட்ட உள்ள பசுமாட்டை கொடுத்துடும் போல என்றால் கபாம் ஹலோ அதை எங்கிட்ட கொடுத்துடும் போல உடனே விஸ்வாமி வசிஷ்டாச்சாரியால் அப்படின்னு கேட்டா எங்கிட்ட எனக்கு ஒரு சூரிய வம்ச குரு அப்படிங்கிற ஒரு பெருமை யசஸ்ஸு இந்த யசஸ்ஸு எப்படி எனக்கு சாஸ்வதமோ அது மாதிரி இந்த பசுமானு எனக்கு சாஸ்வதம் அதனால அதனால கொடுக்க மாட்டேன்னால் அண்ணே விஸ்வாமித்ர சக்கரவர்த்தி சொன்னார் அப்படி சொல்லாதீங்க எவருக்கு ரத்னம் வேணுமோ எத்தனை சொர்ணம் வேணுமோ எத்தனை திரவியம் வேணுமோ அத்தனையும் தர இந்த சபலைய
എന്നിട്ട് കൊടുത്തിടുമോ എന്ന് മറുപടിയും കേട്ടാൽ യാവതിച്ഛസി പ്രത്രം ഹിരണ്യം വാ. பதில் சொன்னால் நீ ரத்தம் வருவான்னு கேக்குற எங்கிட்ட போறோம் இந்த பசுமாடு இருக்கே சபல இதுதான் எனக்கு ரத்தனம், இதுதான் எனக்கு தனம், இதுதான் எனக்கு பலவிதமான ஐஸ்வர்யம், நான் ஜீவிச்சிருக்கேனே அதுக்கு காரணமே இந்த சபல பசுமாடுதான். அதனால கொடுக்க முடியாதும் பேரத்திரம் மேதனம் பகுடா கிம் ரேடா ததாஸ்தே காமமோகினி. அதை கொடுத்து அதை தரேன் இதை தரேன்னு எனக்கு ஆசை வார்த்தை சொல்லி இதனை அழிச்சின் போகணும்னு நினைக்காத கொடுக்கவே முடியாது உங்கால் பதிர்காச்சாரியால் இஸ்லாமியத்தை சக்கரவர்த்தி ராஜாக்களுக்கு ரெண்டு அதிகம் உண்டு, இன்னும் கோபம் வந்தாலும் அதிகமா இருக்கும், சந்தோஷம் வந்தாலும் அது அதிகமாவே இருக்கும். இந்த சமயத்துல விஸ்வாமித்ர மகரிஷிக்கு சக்கரவர்த்திக்கு அதிகமா எடுத்து இடவழினா பசுமாட்ட பலவந்தமா ஐச்சின் பலத்தால் அவா விஸ்வாமித்ரா அன்பகர் அவா உன்னா முடிஞ்சா பார்த்துருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது அவரே கொஞ்ச தூரம் போனால் போயிட்டு இருக்கிறதே இந்த பசுமாடு வருது. இது மாதிரி பசுமாட்ட இந்த சக்கரவர்த்திட்ட நம்ம ரிஷி கொடுத்துட்டாலே நான் உன்னவருக்கு அபராதம் செய்யவே இல்லை, இப்படி என்ன தியாகம் பண்ணிவிட்டாலே அப்படின்னு வசிஷ்டர் கொஞ்சம் தாபப்பட்டு கொடுத்து அநாகசாம் பக்தாம் இஷ்டாந்தி இருந்தாலும் கேட்டு விடுவோம் அப்படின்னு தோணித்து அது விஷமாக்குது. உடனே விஸ்வாமித்ர மகர்ஷிய ஒரு கோபமா யுத்தம் பண்ற மாதிரி உடனே நேர வந்தது. அங்க வந்ததும் கேட்டு என்னையே பரித்தியாகம் பண்றேன், என்ன பண்ணினேன், நீங்க அப்படி செய்யலாமா அப்படின்னார். பசுமாடு கேட்டது பகவன் பரித்தியாங்கிறார். பிரம்மா இருக்காரே அவருடைய புத்தரா வசிஷ்டர் இங்க இப்படி பிரமாணம் சொல்றால் இந்த இடத்துல வந்து அந்த வசிஷ்டாச்சார பகவத் சிருஷ்டி அவ அப்படின்னு தெரியப்பட்டு அவருடைய கதையை சொல்லி நமசமானது கேட்டது. உடனே வசிஷ்டர் சொன்னார் ஒன்னா ஒரு தியாகம் பண்ணவே மாட்டேன். ஆமா எனக்கு நீ ஒரு நாள் கூட தியாகம் பண்ணினதே கிடையாது. ஜாமி சமலே ராபிமே எனக்கு நீ ஒன்னும் ஒரு நாள் கூட இணைஞ்ச பண்ணதே கிடையாது, அபராதம் பண்ணினதே கிடையாது. இப்பவும் நான் ஒன்னும் பரித்தியாகம் ஆனா ஒன்ன வேணும்னு இந்த சக்கரவர்த்தி ராஜா
பலவத் அழிச்சின் போற அவரோ ராஜா சக்கரவர்த்தி சைன்யங்கள் உள்ளவர் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பதிற்கர் சொன்னார். பலி ராஜா பதவிக்கு சக்கரவர்த்தி இந்த பூலோகத்துக்கு இந்த விஸ்வாமித்ர சக்கரவர்த்தி ரொம்ப பலம் உள்ளவர் அவரை என்னால ஜெயிக்க முடியாது. இந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே இந்த பசுமாத்துக்கு கோபம் வந்தது. இப்படி நீங்க சொல்றதே சொல்லலாமா, உங்களுக்கு பிரம்மண்ய தபஸ் இருக்கு, அதீதமான தபஸ். இந்த தபசக்திக்கு இந்த விஸ்வாமித்ர மகர்ஷியோ சைன்யங்களோ ஒரு லவலேசன் தான் போதும். மசகம் கொசுக்கு சமமா உள்ளவர் உத்தரவு பண்ணுங்களா, அத்தனை வேலையும் நிகிரகம் அடைவுறேன் அப்படின்னால் சரி. உடனே பசுமான என்ன பண்ணிட்டு ஹுங்காரம் பண்ணிட்டு சந்திச்சது. உடனே லட்சக்கணக்கான யுத்தம் பண்ற இதா உற்பத்தியானால் விஸ்வாமித்ர மட்டும் விட்டுட்டு சைன்யங்களை நிகிரகம் பண்ணிச்சு. ஆமா ஆமா, திரும்பி பார்த்தா திருமையில விஸ்வாமித்ர மகத்தான் பலம் பக்தம் கௌசிக. இப்படி இவருடைய தபோபலத்தினால தபசக்தியினால இந்த பசுமாட்ட பிரகடனம் பண்ணி அந்த சைன்யங்களை நிகிரகம் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படியே அவர்கிட்ட உள்ள வீரியம் எல்லாமே பத்தினமாயிடுச்சு. ஆமா, எப்படியாச்சுங்கிறதுக்கு நாலு உபமானம் சொல்றார் வால்மீகி மகரிஷி. சமுத்திரம் ரெண்டு விதம், ஒரு விதம் பார்த்தா ஒரே இருக்கும், பார்த்தா பயமா இருக்கும், கிட்டக்கவே போக முடியாது. இன்னொரு சாந்தமா இருக்கும், அங்க வந்து அலையே இருக்காது. அந்த அலை இல்லாத சாந்தமா இருக்கு சமுத்திரம் மாதிரி. விஸ்வாமித்ர மகரிஷி சமுத்திர ஜீவ கம்பீரம் இப்பவும் நாம ராமேஸ்வரத்துல மகோதரின்னு ரெண்டு விதமான சமுத்திரம்ங்கிறது ஒண்ணுதான். ஆமா, ஆனால் அதை ஏழு விதமா சப்தசமுத்திரம்னு இருக்கார். அதுல ரெண்டு விதமான ராமேஸ்வரத்துல பார்க்கலாம். ரெண்டுக்கும் ரத்னாகரம்னு ஒரு பக்கத்தினுடைய சமுத்திரத்துக்கு பேரு, இன்னொன்னுக்கு மகோதரின்னு பேரு. ரத்னாகரம் மகோதரி இப்பவும் பிரத்யக்ஷமா அந்த ஹிரஸ்கோடிக்கு ரமேஷ் ரெண்டும் சங்கமம். பக்கத்துல ஒரு பக்கம் அலையா இருக்கும், இரண்டு பக்கம் ஒரே சாந்தமா இருக்கும், ஊர்மி அலையே கிடையாது. இப்படி ஒரு ஆச்சரியம் அங்க போய் பார்க்கலாம்.
அது மாதிரி அலைய பார்த்தோமேயானால் சமுதிரத்தை நமக்கே பயமா இருக்கும். அது சாந்தமா உள்ள சமுதிரத்தை பார்த்தா பயமே. அது மாதிரி இவருடைய வீரிய குணங்கள்லாம் சாந்தமா எடுத்தாம். இது ஒரு உபமானம். இன்னொரு உபமானம் பக்ததம் அவ பாம்புட்ட உரகம் அதை கண்டா பயப்படுவோம். காரணம் அதுக்கு ரெண்டு பல்லு உண்டு, அதுலதான் விஷம். அந்த பல்லால கொத்தித்தேயானால் விஷம் இறங்கி விடும், அது வந்து மரண பரியந்தம் கொண்டு விட்டு விடும். அதனால சர்ப்பத்தை கண்டா பிரபஞ்சமே நடுங்குறது. அப்ப அந்த தந்தம் இருக்கே பல் வசமுள்ள பல்லு, அது ரெண்டையும் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டா பலமே போயிடும். ஆமா, பல்ல எடுத்த பாம்பு இருக்கே அதை கண்டா நாம பயப்படவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா அது விஷம் கிடையாது. அது மாதிரி பக்ரதம் பல்லு முடிங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டாராம் அந்த விஸ்வாமித்ர மகரிஷி. இன்னொரு உபமானம் சொல்ற, உபரக்தம் இவாதித்யா, சூரியன் கடோரமா இருக்கும் நமக்கு தெரியும். அப்ப இந்த சூரியன் மாதிரி விஸ்வாமித்ர மகரிஷி, விஸ்வாமித்ர சக்கரவர்த்தி பிரகாசிச்சார். சைன்யங்கள்லாம் போன பிறகு எப்படி கேட்டா சூரியன் பிரகாசிக்கும், ஆனா இந்த கிரகணம்னு ஒண்ணு வரும், ராகு கிரஸ்தம் கேது கிரஸ்தம்னு வரும். ஆமா, விஞ்ஞானிகள் பூமியானது மறைக்கிறது அப்படின்பால் அதையும் அங்கீகாரம் பண்ணியிருக்கால். அந்த ராகுவானவர் சூரியனை புடிச்சு சூரியனை மறைச்சுடுவர். அப்ப சூரியனுடைய பிரகாசம் அப்பிரகாசமா இருக்கும், அதனுடைய வெளிச்சால் நம்ம கிரகணத்துல மாட்டின்ற சூரியன் எப்படி பிரகாசிக்காதோ அது மாதிரி அந்த விஸ்வாமித்ர ராஜா. சம் உபரக்தம் இமாதித்ய சத்யா நிஷ்பிரபதா, ராத்திரி வேளையில கரண்டு வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். அந்த வீடை பார்த்தா அந்த பிரகாசத்தினால ரொம்பவே இருக்கும், சஞ்சாரம் சிரமம் இல்லாம இருக்கும். இந்த கரண்ட் போயிருக்குன்னா ஒரே இருட்டா இருக்கும். ஆமா, அந்த கம்பீரம் அந்த கிரகத்துக்கு இருட்டா போயிடும், சஞ்சாரம் பண்றது கஷ்டமா போயிடும். அது மாதிரி ஆயிட்டாலும் இல்ல ஊனபக்ஷ ஊனபக்ஷா, பட்சிகளுக்கு எது ரெண்டு ரெக்க, அதுக்கு பட்சம்னு பேரு. அதனாலதான் கருட பக்ஷி சுகபக்ஷி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு ரெக்கைகளுக்கு பட்சம்னு பேரு. அதை கொண்டுதான் ஆகாஷ் அது சஞ்சாரம் பண்றது. அந்த பட்சியினுடைய ரெண்டு ரெக்கையும் சேதனா அது பறக்க முடியாது, சத்தமா போயிடும். ஆமா, ஒரு இடத்தம் நகர முடியாது. ஆமா, ரெக்க ஒடிஞ்ச பட்சி மாதிரி ஆயிட்டாளாம். லூனபக்ஷ உடனே துக்கம் வந்து கொடுத்து
என்ன பண்றது புரியல. உடனே விஸ்வாமித்ர மகனடி தோணிதான் அஜித் போனுங்கிற எண்ணமே வேற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இல்லைன்னா இந்த சத்திரிய பலத்தை காட்டிலும் ரொம்ப தேஜோபலம் அந்த பிராமணன் அதுதான் பலம் ஜாஸ்தி. அதனால எப்படியாவது நம்ம தபஸ் பண்ணி அந்த பிராமணிய ஜென்மாவை இதே ஜென்மாவில் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. உடனே தன்னுடைய பையன் ராஜ்யத்தை கொடுத்தால் அவ சமுத்திரமேகம் ராஜ்யாஜே பாலஜேதி நியுஜதா சகத்வா ஹிமவத்வாஸ்வம் கிர்ணரோரக சேவிதம். நீங்க ராஜ்யத்தை ரட்சிங்க கொடுத்தால் இந்த கத்திரி ஜென்மாவிலிருந்து பிராமண ஜென்மாவை அதே நான் தபஸ் பண்ண போறேன் திரும்பி வரேன்னு சொல்ல முடியாது அப்படின்னால் உடனே பரத்தா நேர சிவபத் பார்த்துக்கிட்டார். சிவய வலைக்கு சிவபத் பார்ஷ்வம் இமயமலைக்கு போயிட்டால் விஸ்வாமி அங்க போஜி இந்த ஜென்மாவிலேயே பிராமண ஜென்மா கிடைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் தனக்கு கிடைக்கணும்னு சந்தர்ப்பம் பண்ணிட்டு தபஸ் பண்ணினால் தபஸாங்கிற ஒரு உத்தமமான சரித்திரம். நாளை தினம் விஸ்வாமித்ரனுடைய அபசிஷ்ட சரித்திரத்தை போனால் நம்ம எல்லாருக்கும் சந்தேஷனான பொருள் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு நானும் பகவான் ஜானகி காந்தரணம் ஜெய ஜெய ராம ராமா.